ஹலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நான் பார்க்க போகிறேன்னா 8th மேக்ஸ் டேர்ம் 1. ஸோ என்னென்னா எக்ஸாம்பிள் 1.8. ஸோ ஒரு இது என்ன கூடனா ஒரு ஸோ மதிப்புக்கான அது எவால்வேட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே இது மட்டும் சிம்பிள் எப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு நான் இருக்குது 4/3 இருக்குது. ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். இங்கே வந்து மைனஸ் இருக்குது, -3/2 எழுதலாம். ஸோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இது ஒரு டேர்மு ப்ளஸ்ஸு. என்ன இருக்குங்க, -5 இருக்குது. அப்போது -5/3. ஸோ எனக்கு டிவைடர் இருக்கியா, அப்போ டிவைடர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணி பெருக்கல்னு போட்டு. ஸோ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா. அப்போது 12/13 எப்பவுமே டிவைடு வந்து என்ன ஆகும், மேலே கொண்டு போது ரெசிப்ரோக்கலாக 12/13 எழுதலாம். ஸோ அடுத்து என்ன பண்ண, லாஸ்ட் டைம் என்ன இருக்குது, ப்ளஸ். ஸோ மைனஸ் இருக்கு இல்லையா, இப்போ மைனஸ் மைனஸ் அப்போது ரெண்டு மைனஸ் இருக்குது, மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடலாம். அப்போது ஸோ நம்பர் சிம்பிளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ என்ன இருக்குது, என்ன ஃபஸ்ட் நான் அப்படியே எழுதிக்கலாம், -12/9 இன்ட்டு இது -27/16. ஸோ இந்த டேர்ம் எழுதியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஸோ என்னென்ன சிம்பிளை பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இதில் ஸோ மைனஸ் மைனஸ் சேம் மாதிரி இருந்தால் நான் ஈஸியாக கேன்சல் பண்ணாமல், ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ இந்த 27/9 கேன்சல் பண்ணாமல், அப்போது இது வந்து 9, இது வந்து 3 வரும், ஓகேவா. இது வந்து என்ன ஆகும், 12 வந்து 3, ஓகேவா, 3 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணலாம், ஸோ 4 பண்ணலாம், ஓகேவா. ஸோ 4 4 16, இது 4 12. ஸோ இந்த டமாட்டோ சிம்பிள் பண்ண, அடுத்து இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கிறேன், 4/3 + -5/3 இன்ட்டு 12/30. அடுத்து என்ன இருக்குது, இப்போ இதை சிம்பிளி பண்ணியிருக்குன்னா இப்போ என்ன பண்ணலாம், மல்டிபிள் நம்ம 3 3 மல்டிபிள்னா 9, கீழே என்ன இருக்குது 4 மட்டும் இருக்குது. ஸோ ஓகே, இது என்ன இப்போ லாஸ்ட்டாக இப்போ இதை சிம்பிளி பண்ணலாம். ஸோ இங்கே 12 இருக்கியா, அப்போ 12 இது மல்டிபிள் பண்ணால் எத்தனை டைம், 4 times, ஓகேவா. இது 4 times கேன்சல் ஆகும். ஸோ அகெயின் என்ன பண்ணுறோம், இங்கே 5 இருக்குது, ஓகேவா, இந்த 5 கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 இது 6 times வரும், ஓகேவா, 5 இது 1 time, ஓகேவா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், இதை 2 இது 3 times கேன்சல் பண்ணலாம், ஓகேவா. கேன்சல் பண்ணுறது ரிமைனிங் டைம் எடுத்து எழுதிக்கலாம். அப்போது இப்போ இங்கே இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. அப்போது 4 4/3 + 3/2 வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ், ஸோ என்ன சிம்பிள் பண்ண என்ன இருக்குது, ரிமைனிங் மேலே 2 மட்டும் இருக்கா, அப்போ 2/3 வரும், ப்ளஸ் 9/4 வரும், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ரிமைனிங் டேர்மு. ஸோ இங்கே இது ரெண்டு சேம் டினாமினேட்டர், ஓகேவா. அப்போ சேம் டினாமினேட்டர் என்ன பண்ணலாம், சேம் ஆகலாம். இப்போ இந்த நம்பர் இந்த நம்பர் என்ன ஆகும், சேம் டினாமினேட்டர் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எழுதலாம். அப்போ இதான் வரும், 4 - 2 வந்து அப்போ 2, அப்போ 2/3 வரும், ப்ளஸ் 3/2 + 9/4 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன போகிறோம், டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் இது எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 3 2 4. ஸோ இதே எல்சிஎம், ஓகேவா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு என்ன இதில் பண்ணலாம், 2 பண்ணலாம். அப்போ 2 பண்ணால் இது 3 வரும், இது 1, அங்கே இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அகை என்ன பண்ணலாம், 2 பண்ணலாமா, 2 பண்ணால் 3 அப்படியே வரும், 1 அப்படியே வரும், இதுக்கு 1. அடுத்து லாஸ்ட்டாக இருக்குது 3 இருக்குது, 3 பண்ணால் 1 1 1, ஓகே. ஸோ என்ன வரும், எனக்கு தினம் எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, 2 × 2 × 3 இருக்குது. அப்போ மல்ட்டு பண்ணால் 4 4 × 3. ஸோ மல்ட்டு பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 12. அப்போ ஒவ்வொரு நம்பர் நம்ம என்ன கிடைக்கணும், 12 கிடைக்கணும், சரியா. அப்போது 2/3, ஸோ இன்ட்டு 4 பண்ணும். ஸோ இன்ட்டு 4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும், சரிங்களா, 12 கிடைக்கும். அதேமாதிரி இது ப்ளஸ் 3/2, இன்ட்டு 6 பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும். ப்ளஸ் 9 × 3 பண்ணும்போது, 4 × 3 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வெளிலும் 12 கிடைக்கும்னு சொல்லியாச்சு. ஸோ லாஸ்ட்டு என்ன பண்ணுறது, இதெல்லாம் சிம்பிளி பண்ணும்போது 8/12 + 18/12 + 27/12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரே டினாமினேட்டர் இருக்கா, அப்போ ஒரே டினாமினேட்டர் என்ன பண்ணலாம், ஸோ 12. ஸோ பவர் எல்லாமே ஆட் பண்ணலாமா, நம்பர்லாம் ஆட் பண்ணால் 8. ஸோ இது வந்து 8, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன வரும், 8 8 16, 7 23, அதே 5 பண்ணால் 53. அப்போது ஆன்சர் வந்து 53/12 ஆன்சர்.